ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பக்க விளைவுகள் இல்லாம எடைய குறைக்கணுமா? பூசணிக்காயை இப்படி சாப்பிடுங்க. பெரும்பாலும் காய்கறிகளை விரும்பி சாப்பிடுகின்றவங்க அனைவருக்குமே பூசணிக்காயை நன்கு தெரியும். பெரிதா வட்ட வடிவில உட்புறத்துல எல்லோரையும் கவர்கின்ற ஆரஞ்சு நிறத்துல அழகா இருக்கும். இந்திய சமையல கட்டாயம் இந்த காய்க்கென்று தனித்த இடமே உண்டு. இந்த பூசணிக்காயை கொண்டு பொரியல், கூட்டு, சூப், கபாப், அல்வா என பல வகைகள்ல சமைக்க முடியும். பூசணிக்காய் இந்த காயோட வெளிப்புற தோல் மிகவும் தடிமனா இருக்கும். உட்புறத்துல நல்ல ஆரஞ்சு நிறத்துல முழுவதும் சதை பகுதியாகவும் அதற்குள்ள விதையும் இருக்கும். இந்த பூசணிக்காய் நம்ம ஊர்ல மட்டுமல்லாம உலக அளவுல பிரபலம். அமெரிக்கா, சீனா, கனடா மற்றும் மெக்சிகோவிலும் இது பிரபலம். இந்த காய்கறி நல்ல இனிப்பு சுவை கொண்டது. இதுல சுவை மிகுதி என்பதும் தெரியும். ஆனா இதை வைத்து மிக எளிமையா நம்முடைய உடல் எடையை குறைக்க முடியும் என்பது எவ்வளவு பேருக்கு தெரியும்? ஊட்டச்சத்துக்கள் பூசணிக்காயில ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கு. இதுல மிக அதிக அளவுல சோடியமும் உடலுக்கு தேவைப்படுகின்ற நல்ல கொழுப்பும் நிறையவே இருக்குது. அது போல இதுல ஸ்டார்ச்சும் நிறைய இருக்குது. நன்மைகள் இந்த பூசணிக்காயில் உள்ள சதை, விதை, அந்த விதையிலிருந்து எடுக்கப்படும் எண்ணெய் ஆகியவை பல்வேறு வகையில நமக்கு பயன்படுது. கேக், ஸ்மூத்தி ஆகியவற்றில கூட இந்த பூசணிக்காய மசித்து பயன்படுத்துறாங்க. எடை குறைப்பு உங்களுடைய உணவுல தினமும் சிறிது சிறிதா பூசணிக்காயை சேர்த்து கொண்டு வந்தா மிக வேகமா உங்களுடைய உடல் எடைய குறைத்து விட முடியும். இது உடலினோட கலோரிகளை எரிக்கும் ஆற்றல் கொண்டது. நீங்க சாப்பிடும் உணவை குறைந்து கார்போஹைட்ரேட் இருப்பதாக இருந்தா இந்த காயை நீங்க தாராளமா சேர்த்து கொள்ளலாம். குறைந்த கலோரி இதுல மிக குறைந்த அளவு கலோரி மட்டுமே இருக்குது. அதாவது 100 கிராம் பச்சை பூசணிக்காயில வெறும் 26 கலோரிகள் மட்டுமே இருக்குது. அதனால உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி சமைத்து சாப்பிடலாம். அதிக நார்ச்சத்து பூசணிக்காயில மிக அதிக அளவுல ஒரு நாளைக்கு தேவையான நார்ச்சத்துல 45% வரைக்கும் இதுல இருக்கு. 100 கிராம் பூசணிக்காயில 0.6 கிராம் அளவுக்கு நார்ச்சத்து இருக்கு. இதன் மூலம் வெறும் 49 கிராம் கலோரி மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்குது. இது உடல் எடையை கூட்ட காரணமா உள்ள இடைவெளியில ஸ்நாக்ஸ் டைம குறைக்குது. அதிக நேரம் பசிய தாங்குது. உடற்பயிற்சிக்கு பின் உடற்பயிற்சி செய்து முடித்த பின் அந்த நாள் முழுக்க தேவைப்படுகின்ற முழு ஆற்றலையும் நீங்க பெற முடியும். அதனால தினசரி உடற்பயிற்சிக்கு பின் சாலட்டாகவோ சூப்பாகவோ அந்த பூசணிக்காயை சாப்பிடலாம். எதிர்ப்பு சக்தி உடலினோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதுல மிக தீவிரமான ஆற்றலை பூசணிக்காய் செலுத்துது. இதில் உள்ள வைட்டமின் சி மற்றும் பீட்டா கரோட்டின் ஆகியவற்றின் மூலமா நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்குது. மன அழுத்தம் மன அழுத்தத்தை குறைக்கும் மிக சிறந்த தீர்வா இந்த பூசணிக்காய் இருக்கும். டிரைடோஃபமைன் அமினோ அமிலங்கள் மனதை புத்துணர்ச்சியுடன் வைத்துக் கொள்ள உதவுவதோடு மன அழுத்தத்தையும் குறைக்கும். அதனால எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாம உடல் எடைய ஆரோக்கியமான முறையில குறைக்க விரும்பினா குறைந்தது வாரத்துக்கு 3 முறையாவது பூசணிக்காய உணவுல சேர்த்து கொள்ளுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நீங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.